உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது, காலி பண்ணிடுவேன். மிரட்டிய மர்ம குரல், கதி கலங்கிய கலெக்டர் ஆபீஸ், தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களிலும் ஒரு அவசர தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஏதேனும் அவசர கால உதவிகளை கேட்கலாம். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு போன் கால் வந்திருக்கிறது. இரவு சுமார் 10 மணி அளவில் மணியடித்த அந்த தொலைபேசியை எடுத்து பேசியுள்ளனர். அப்போது எதிர்முனையில் ஒரு ஆணின் குரல் கேட்டுள்ளது. அந்த குரல் மிகவும் கம்பீரமாக மிரட்டும் தொனியில் பேசியுள்ளது. தொடர்ந்து பேசிய அந்த குரல், நான் தருமபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோல் குண்டு வீச போறேன், முடிஞ்சா தடுத்துக்கங்க என கூறியுள்ளது. இந்த தகவலை கேட்டதும் தொலைபேசியை எடுத்து பேசிய அரசு ஊழியர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். உடனே இது குறித்து தங்களது மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை கேட்ட அதிகாரிகள் உடனடியாக மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். கட்டுப்பாட்டு அறையில் உள்ள காவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அவசர உதவி எண்ணான 1077 எந்த எண்ணில் இருந்து மிரட்டல் வந்திருக்கிறது என்ற விவரங்களை சேகரித்துள்ளனர். அதன் பின்னர் அந்த எண்ணின் உரிமையாளரை முதலில் கைது செய்து விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அந்த செல்போன் எண்ணை பயன்படுத்துவது யார் என்ற விவரங்களை கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக கோபிநாதம்பட்டி காவல் நிலையத்திற்கு தெரிவித்திருக்கின்றனர். தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு செல்போன் மூலம் பெட்ரோல் குண்டு வைப்பதாக மிரட்டியது பறையப்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பதை உறுதி செய்துள்ளனர். அதன் பின்னர் 33 பிரபாகரனை இரவோடு இரவாக கைது செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 12 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு ஒரு இமெயில் வந்துள்ளது. அந்த மெயிலில் கோவையில் பல இடங்களில் வெடிகுண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த இமெயிலில் பாஜக அலுவலகம் ஓடி ஒழிக என்ற வாசகங்களும் இடம்பெற்றிருந்தது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தீபாவளி கொண்டாட்டம் துவங்கிய அதே வேளையில் பீதியும் கிளம்பியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பீதியை ஏற்படுத்திய மின்னஞ்சல் எந்த முகவரியிலிருந்து வந்திருக்கிறது என விசாரணையை தொடங்கியுள்ளனர். விசாரணையில் மிரட்டல் விடுத்த மின்னஞ்சல் முகவரி சாத்தூரைச் சேர்ந்த இசக்கி என்பவரின் பெயரில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இசக்கியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கும் மின்னஞ்சல் முகவரி தன்னுடையதுதான் எனவும், ஆனால் அவ்வாறு அனுப்பப்பட்ட மெயிலுக்கும் தனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் கூறியிருக்கிறார். இதனை அடுத்து மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட ஐபி முகவரி மூலம் மிரட்டல் விடுத்த நபர் யார் என்ற கோணத்தில் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு முழுவதும் பாஜக அலுவலகங்கள் மற்றும் பாஜக பிரமுகர்களின் வீட்டின் மீது அடிக்கடி பெட்ரோல் குண்டுகள் வீசுவதும் அதன் பின்னர் விசாரணை தொடங்குவதும், விசாரணையில் அதனை பாஜகவினரே வைத்துக் கொண்டது என தெரிய வருவதும் தொடர்கதையாகி வரும் வேளையில் கலெக்டர் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசுவேன் என்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.